Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பீர் அருந்தினால் சிறுநீரக கல் வராது என்று சொல்லப்படுவது உண்மையா? இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கிட்னி ஸ்டோன்கள் என்பவை சிறுநீரில் இருக்கக்கூடிய சிறு சிறு கிறிஸ்டல் போன்ற உப்பு படிமங்கள் ஒன்றிணைவதால் உண்டாகும் மீச்சிறு துகள்கள். இவற்றின் அளவு சிறுநீர் தாரை வழியே வெளியேற முடியாத அளவுக்கு சற்று பெரிதாகும் போதுதான் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த கிட்னி ஸ்டோன் பாதிப்பு எங்கே தோன்றும் என்று பார்த்தால் மனிதர்களுக்கு பெரும்பாலும் சிறுநீரகம், சிறுநீர் தாரை, சிறுநீரகப்பை இந்த மூன்று இடங்களிலும் கிட்னி ஸ்டோன்கள் தோன்ற வாய்ப்பிருக்கிறது. அகஸ்மாத்தாக சிலருக்கு சிறுநீர் வடி குழாயிலும் கூட கிட்னி ஸ்டோன் தோன்ற வாய்ப்புண்டு. தினமும் ஆல்கஹால் அருந்தும் நபர்களுக்கு கிட்னி ஸ்டோன் பாதிப்பு மிக விரைவிலேயே வரக்கூடும். ஆல்கஹாலை அளவுக்கு மீறி அருந்துவதால் மனிதர்கள் தங்கள் உடலுக்கு தேவையான தண்ணீரை அருந்த மறந்து விடுகிறார்கள். இதனால் உடலில் நீரழிவு ஏற்பட்டு அப்படியானவர்களுக்கு கிட்னி ஸ்டோன் பாதிப்பு ஏற்படும். ஆல்கஹால் அருந்துவதால் மட்டுமல்ல, நமது உணவு பழக்கத்தின் வாயிலாகவும் கூட கிட்னி ஸ்டோன் வரலாம். முக்கியமாக பாலக்கீரை, பச்சை தக்காளி உள்ளிட்ட உணவுகளை அப்படியே சமைக்காமல் உண்பீர்களானால் கிட்னி ஸ்டோன் உண்டாவதற்கான சாத்திய கூறு மிக அதிகம். சமைத்து உண்ணும்போது வாய்ப்புகள் குறைவு. அது மட்டுமல்ல, சின்னஞ்சிறு விதைகள் கொண்ட பழங்கள் மற்றும் காய்கறிகளை உண்பதாலும் கூட கிட்னி ஸ்டோன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இது ஒரு பரம்பரை நோயா என்று கேட்டால் இல்லை. இது பெரும்பாலும் நமது உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி போதாமை, உடலின் நீரிழிப்பு உள்ளிட்ட காரணங்களால் வரக்கூடியது. பிறகு ஏன் இதை பரம்பரை நோயாக கருதுகிறார்கள் என்றால், ஒரே குடும்பத்தை சேர்ந்த அப்பா, மகன், தாத்தா அனைவருமே ஒரே விதமான உணவு பழக்கத்தை பின்பற்றுவதால் மூவருக்குமே சில நேரங்களில் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வரலாம். அதனால் இது பரம்பரை நோயாக கருதப்படலாம். ஆனால் அது நிஜமல்ல. கிட்னி ஸ்டோனை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், மிக முக்கியமான தீர்வுகளில் ஒன்று, உங்கள் உடல் எடைக்கு தக்க தினமும் போதுமான அளவு நீர் அருந்த வேண்டும். ஒருவேளை வேலை பலுவாலோ அல்லது மறதியாலோ நீர் அருந்த மறப்பீர்கள் எனில் குறிப்பிட்ட இடைவெளிகளில் நீர் அருந்த வேண்டும் என்பதை ஞாபகமூட்டும் வகையில் உங்களது ஸ்மார்ட் போன்களில் அலாரம் செய்து செட் செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தேவையான நீர் அருந்தும் பழக்கம் இருந்தால் உடலில் சிறுநீர் குழாயில் கிறிஸ்டல்கள் தோன்ற வாய்ப்பே இல்லை. உண்டாகும் சிறு சிறு கிறிஸ்டல்களை கூட தேவையான நீர் முற்றிலுமாக அடித்து சென்று சிறுநீராக வெளியேற்றிவிடும். கிட்னி ஸ்டோன் உருவாவதற்கான ஆரம்ப அறிகுறிகள் இருப்பவர்கள் அதிகமாக சிறு சிறு விதைகள் கொண்ட பழங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும். ஏனெனில் அவை ஸ்டோன்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க கூடியவை. ஒருவேளை உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்தால் முதுகு புறத்தில் இருந்து மிக கடுமையான வலி உருவாகி இடுப்பின் இரு பக்கமும் அலையென பரவி முன்புறம் பிற பொறுப்பு வரை சுரீரென வலி உண்டாகும். இந்த வலி தாங்க முடியாத வலியாக இருப்பின் அது நிச்சயம் கிட்னி ஸ்டோனுக்கான வலிதான். கடுமையான வலி வியர்த்து கொட்டி கை கால்களை இயல்பாக மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு தசை பிடிப்பும் இருந்தால் அது நிச்சயமாக கிட்னி ஸ்டோன் வலிதான். அந்த நிலையில் உங்களால் இயல்பாக சுவாசிக்க கூட முடியாது. அதை துல்லியமாக கண்டறிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யப்படுகிறது. அதில் உங்களது உடலில் இருக்கும் கிட்னி ஸ்டோனின் அளவை துல்லியமாக கண்டறியலாம். கிட்னி ஸ்டோன் எளிதில் கரைக்கக்கூடிய அளவில் இருந்தால் நெஃப்ராலஜிஸ்டுகள் மிக எளிமையான மாத்திரைகள் சிலவற்றை பரிந்துரைப்பார்கள். கரைக்க முடியாத அளவுக்கு பெரிய கிட்னி ஸ்டோன் என்றால் லேசர் சிகிச்சை முறையில் எளிதில் அறுவை சிகிச்சை முறையில் கரைப்பார்கள். இந்த இரு முறைகளை தாண்டி ஆயுர்வேதம் கிட்னி ஸ்டோனுக்கு மிக எளிய மருத்துவ உபாயங்களை அளிக்கிறது. ஒரு சில தினமும் பீர் சாப்பிடும் பழக்கம் இருப்பவர்களுக்கு கிட்னி ஸ்டோன் வருவதற்கான சாத்தியக்கூறு குறைவு என்கிறார்கள். ஆனால் அது தவறான நம்பிக்கை. கிட்னி ஸ்டோன் பாதிப்பு இருப்பவர்கள் குறிப்பிட்ட அளவு பார்லி நீர் அருந்துவதை வாடிக்கையாக கொண்டால் அவர்களுக்கு கிட்னி ஸ்டோன் தோன்ற வாய்ப்புகள் குறைவு என்பது ஆய்வாளர்கள் கருத்து. பீர் அடிப்படையில் பார்லி வடிநீர் என கருதப்படுவதால் பீர் அருந்துபவர்களுக்கு கிட்னி ஸ்டோன் வராது என கருதப்படுகிறது. ஆனால் பார்லியிலிருந்து பீர் தயாரிக்கப்படுவது பழைய முறை. இன்று பார்லி தவிர மேலும் பல்வேறு விதமான மூலப்பொருட்களில் இருந்தெல்லாம் கூட பீர் தயாரிக்கப்படுகிறது. எனவே பீர் அருந்தினால் கிட்னி ஸ்டோன் வராது என்று நினைப்பதெல்லாம் மூட நம்பிக்கை. பீருக்கு பதிலாக நேரடியாக பார்லி நீரை அருந்தினால் நிச்சயம் ஸ்டோன் அபாயத்திலிருந்து தப்பலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.